வெல்கம் டு ஃபீனிக்ஸ் டு கேர் சேனல். நான் உங்கள் ராபர்ட். நாம இப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவோல இருந்து ஒரு புது ஆஃபர் ஒன்று போடுறாங்க. அந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 45,000 ரூபா போன 1,947 ரூபாய்க்கு வாங்குறது. இதை பத்தி ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அதை போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம பை நவ் கிளிக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மூலமாக ஈஸியாக நம்ம வந்து மொபைல் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால், அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ் போல் உங்களுக்காண்டி நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ரிவ்யூவோட கொடுத்து இந்த ஆஃபர் வந்து 7, 8, 9, 3 நாள் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து கம்மியான மொபைல் தான் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 20 மொபைல் 30 இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். நம்ம யார் முதல்ல கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கலாம், இதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் எப்படி நம்ம 1,947 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்ற இருக்குற இந்த மேலே சைன் அப் பண்ணுற இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிரியேட்டிவ் விவோ அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா அது அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதில் இமெயில் ஐடி கேட்குறாங்க. இமெயில் ஐடி இங்கே இருக்கிற கேப்சா வந்து இதில் போடுறது, இதில் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்கள் இமெயில் வந்து வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும், உங்கள் மெயிலில் செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். அதை கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்டு வந்து நம்பர் சிம்பிள்ஸ் அப்புறம் எதாவது இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எதாவது கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுத்தாலும் அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்துடும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், மை இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து மை அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே டெலிவரி அட்ரஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் முன்னாடியே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து நம்ம முதலே கிளிக் பண்ணியிருப்போம். கிளிக் பண்ணிட்டு நம்ம அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க கிளிக் அவங்க அட்ரஸ் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து வின்னர் ஆகிடுவாங்க. நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து முதலே நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி நியூ டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நேமு, பின்கோடு, அட்ரஸ்ஸு, பாருங்கள் லேண்ட்மார்க் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணிட்டு கீழே டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஃபால்ட் அட்ரஸ் அப்படிதான் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேகமாக வாங்குறது வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்டெப் 2 ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருவேன். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பிசி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பிசி இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிசி வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிசி இருந்தால் தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணலாம். எப்படின்னா நம்ம கிளிக் பண்ணாமல் கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் மூலமாக கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம பிசியில் குரோம் ப்ரௌசர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். குரோம் ப்ரௌசர் இருந்தால் இந்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குரோமில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது க்ரீன் கலர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அந்த சிம்பிள் வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விவோ ப்ளஸ் சேல்னு சொல்லிட்டு இருந்தால் ஓப்பன் ஆகுதுல, இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஒரு நேரம் ஒர்க் ஆகணும்னு போனால்
கரெக்டாக உங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒர்க் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கு தான் இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த இது வந்து கரெக்டாக கிளிக் பண்ணணும் அப்படி இந்த கரெக்டாக 12 மணிக்கு எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துங்க, ஆட்டோ பையிங் V19, ஆட்டோ பையிங் V1X, எந்த மொபைல் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அந்த மொபைல் வேணும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக அதோட லிங்க்கில் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளிக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த டைமிங் வந்தோடனே அதுவே பை நவ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக அதுவே பை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமிங் தான் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக கிளிக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ், இந்த ட்ரிக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட பேருக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.